ஹாய் பிரஸ், வெல்கம் டு தகவல் சேவை. நத்தம் சம்பந்தப்பட்ட நிலங்கள் ஆன்லைனில் டிஜிட்டல் முறையில் ஆன்லைனில் ஏற்றுறாங்க. உங்கள் மாவட்டத்தில் இந்தமாரி நத்தம் சம்பந்தப்பட்ட வரைபடங்கள், சிட்டா, ஆப்பதிவீடு அனைத்தும் ஆன்லைனில் ஏற்றிருக்காங்களா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க மாவட்டத்தில் அவங்க கிராமத்துலேயும் செக் பண்ணி பார்ப்பாங்க நத்தம் சம்மந்தப்பட்டது. இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்கள் பேர் வரும். இதில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்ட பேர் வந்து சேவ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அனைத்து மாவட்டம் பேர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களும் அப்டேட் பண்ணலை, ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் நத்தம் சம்மந்தப்பட்ட நிலங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் அப்டேட் பண்ணிக்கிறாங்களா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மாவட்ட பெயரை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆனோடனே மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நத்தம் டைப் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சைடில் அந்த சர்ச் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனோடனே லைட்டாக ஸ்கைட் பண்ணுங்கள். ஸ்கைட் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்டு வில்லேஜ் பஞ்சாயத், ரெண்டு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வே அண்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள் மொதல் ஆப்ஷனு, அதிலே கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது லேண்டு நத்தம் சம்மந்தப்பட்டது டிஜிட்டல் முறையில் அதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம், அதுக்கு தான் அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த முதல் ஆப்ஷன் ப்ளூ ஐக்கான் வருது பாருங்கள், சர்வே அண்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னு, அதுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் மாற்றுற ஆப்ஷன் இருக்குது. தமிழில் வேணாலும் நீங்கள் தமிழில் மாற்றிக்கலாம். சைடில் அங்கே இங்கிலீஷ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழில் வேணாலும் நீங்கள் தமிழில் மாற்றிக்கலாம். இல்லை இங்கிலீஷ்லேயே வேணாலும் நீங்கள் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடலாம். நீங்கள் லாங்குவேஜை மாற்றிட்டு லைட்டாக அப்படியே ஸ்கைட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், லைட்டாக அப்படியே ஸ்கைட் பண்ணுங்கள். ஸ்கைட் பண்ணிங்கன்னா நில அளவு பதிவேடுகள் துறைன்னு கொடுத்துருப்பாங்க. மொதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த நகர மறுநிலை அளவு அந்த பட்டியல் தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நில அளவு பதிவேடு துறையின் கட்டுப்பாட்டு இல்லாத மூலமாக இந்த நிலம் வந்து டிஜிட்டல் முறையாக மாற்றிருக்குன்ட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நத்தம் ஆவணங்கள் கணினமயமாக்கல் பணின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் மாவட்டத்தில் ஒரு சில வட்டத்தில் வந்து அந்த நவீனம் அந்த டிஜிட்டல் முறையில் மாற்றாமல் இருப்பாங்க, அதுக்கான கீழே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மாவட்டத்தில் அந்த ஆப்பதிவேடு, நத்த சிட்டா, புகைப்படங்கள் அனைத்தும் வந்து இந்த ஆவணங்கள் இணையதளம் மூலமாக அதை வந்து பதிவேட்டு செய்யணும், அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புலப்படங்கள் கணினி, அதாவது புலப்படம்னா அந்த மேப், எஃப்எம்பி மேப் வந்து நீங்கள் இதில் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அந்த கிராம நத்தத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் செக் பண்ணிங்க. உங்கள் மாவட்டத்திலே ஒரு சில வட்டத்தில் வந்து அப்டேட் பண்ணாமல் கூட இருக்காங்க, அது இதிலே விளக்கம் கொடுத்துருவாங்க, அதுவும் செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராம வரைபடங்கள், அதுவும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க, அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பட்டா மாறுதல், அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் இந்த கிராம நத்த பட்டா மட்டும் ஆன்லைனில் மாறாமல் இருந்துச்சு, அதுவும் ஆன்லைனில் மாற்றுற மாரி நவீனமயமாக்கியிருக்காங்க, அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஆப்பதிவேடு சிட்டாலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரசு பொது இ சேவை மையத்தில் கூட போயிட்டு கூட நீங்கள் வந்து அந்த பட்டா மாறுதல் சம்மந்தப்பட்டது நீங்கள் கொடுக்கலாம், அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மாவட்டத்தில் நத்தம் சம்மந்தப்பட்ட பட்டா வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இந்த மெத்தடில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இ சேவை அதில் போயிட்டு கூட உங்கள் கிராம ஆப்பதிவீடு, எஃப்எம் புகைப்படம் அனைத்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் அவங்க கிராமத்தில் செக் பண்ணி பார்ப்பாங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.